Hi students, we will make acrylic paint weekly. Okay, we will make a little bit of fefical gum. We will make a fefical gum. We will make same amount of powder. We will make a powder. We will make a fans powder. We will make a little bit of அந்த கட்டிகள் எல்லாம் கரையற அளவுக்கு நல்ல ஃபுல்லா இது பண்ணிட்ட நமக்கு ஒயிட் பெயிண்ட் கிடைச்சிரும். இப்போ நாம ஒயிட் பெயிண்ட் ரெடி பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ண போறோம் அப்படினா நாம அந்த ஒயிட் பெயிண்ட்ல கொஞ்சம் இங்க் விட்டு ஆட் பண்ணா நமக்கு இந்த மாதிரி ஒரு ப்ளூ கலர் பெயிண்ட் கிடைக்கும். நல்லா ஆட் பண்ணிவிட்டா நமக்கு ப்ளூ கலர் பெயிண்ட் கிடைச்சிருச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணோம் அப்படினா next என்ன பண்ணனும் அப்படினா இந்த ப்ளூ கலர் எப்படி கிடைச்சிச்சு அப்படினா கோல பவுடர் இல்ல கலர் கோல பவுடர் அதுல கிடைச்சது இது வந்து மஞ்சள் தூள் ஆட் பண்ணதனால இது கிடைச்சது இது வந்துட்டு மஞ்சள் தூள் ஆட் பண்ண yellow பெயிண்டையும் அந்த இங்க் ஆட் பண்ண ப்ளூ பெயிண்டையும் ஆட் பண்ணா நமக்கு இந்த மாதிரி ஒரு லைட் green கலர் பெயிண்ட் கிடைச்சிருக்கு next என்ன பண்றோம் அப்படினா அந்த ஒயிட் பெயிண்ட்ல கொஞ்சம் ஊத்திட்டு அதுக்கு அடுத்து கலர் பவுடர் pink color powder add panna namakku oru nalla pink color shade la oru nalla pink light pink la oru paint kedaikum ungalku inna dark color venna dark pink andha mari kuda neenga use pannikalam ipo namakana pink color paint ready next next namba oru konjam அதே மாதிரி தான் same process இது மட்டும் colors மட்டும் add பண்றது தான் violet color add பண்ணிட்டு நமக்கு violet color paint கிடைச்சிருச்சு next red color color powders add பண்ணிட்டு நமக்கு red color red color powder add பண்ணோம் red paint கிடைச்சாச்சு ஓகேங்களா இப்போ first white glue மேக் பண்ணோம் அது எப்படி மேக் பண்ணோம் powder gum water விட்டு அதுக்கு அடுத்து color powder யூஸ் பண்ணி இந்த green கிடைச்சது next violet color அதுவும் color powder யூஸ் பண்ணி இது எப்படி கிடைச்சது அப்படினா ink விட்ட blue paint yellow paint to green paint யூஸ் பண்ணி இது கிடைச்சது next turmeric powder use பண்ணி இந்த yellow color கிடைச்சது next color powder use பண்ணி தான் மத்த 3 colors உம் கிடைச்சது இந்த paints லாம் நான் எதுக்காக மேக் பண்ணிருக்கேன் அப்படினா நம்மள இல்லம் தேடி கல்வி bookல english activityல vegetable printers அப்படின ஒரு topic இருக்கு அந்த topic காக தான் நான் இந்த paint லாம் யூஸ் பண்ணிருக்கேன் எப்படி ஒரு நல்ல தெளிவா அந்த paint மாதிரியே ஊத்துதுன்னு பாருங்க இந்த paint நான் யூஸ் பண்ணி பார்த்திருக்கேன் ரொம்ப நல்லா இருக்கு thank you students